Dear friends, welcome to Empower Academy. In the video, we TNPSC Group 2 mains use Administration of Union and States with Special Reference to Tamil Nadu. So, that title is available. So, the content of Empower Academy provide the material. And the materials are provided in the outline of the video. So, in the material, you can see the நீங்க இந்த ஸ்க்ரீன்ல தெரியற 9944930889 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ்னுடைய சாம்பிள் காப்பீஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா வில்லிங்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் நேமு எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா அதனுடைய சாம்பிள் காப்பீஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதற்கப்புறம் இது பார்த்துக்கலாம் சரிங்களா. இது வந்து என்னென்னா நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற லைன் பை லைனில் டீட்டெயில்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். பட் இது மட்டுமே போதுமா அப்படின்னா ஓப்பனாக சொல்லப்போனால் இது மட்டும் பத்தாது. பட் ஆனால் ஒரு 75% to 85% வந்து இந்த கண்டென்ட் வச்சு உங்களால் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அது இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 8 வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் TNPSC குரூப் 2 எப்படி கேட்பாங்களோ ஸோ அந்த பேட்டர்னில் நிறைய மாடல் கொஷின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ். ஸோ இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னது போல தான் இது ஒரு அவுட்லைனு. ஸோ இந்த இப்போ ஆளுநர்னா என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிற முதலமைச்சருடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும், அது இல்லாமல் அமைச்சரவையினுடைய பணிகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, ஸோ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கிளியர் கட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு கவர்னர்லேருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தலைமைச் செயலாளர் அண்டு அப் டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வரையும் எல்லாத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸும் இதில் உங்களுக்கு நம்ம எம்பவர் அகாடமி கொடுத்த மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்கும், காவல்துறை அமைப்பில் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியலில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஸோ அந்த மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், துணை ஆட்சித்தலைவர், டிஆர்ஓன்னு சொல்கிற மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்ட அதிகாரி, வட்டாட்சியர், மண்டல துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், இது வரையுமே உங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வெளியில் எதுவும் தேடி படிக்காத அளவுக்கு இந்த மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற என்ன சொல் அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிற அல்லது ஸ்கீம்ஸ்ன்னு சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீமை எப்படி அவங்க வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 198, அதாவது நியர்லி 200 பேஜஸ் வருது சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மாடல் கொஷின் பேப்பர்ஸ்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் பாருங்கள். ஸோ இந்த பயிற்சிக்கான மாதிரி வினாக்கள், ஸோ இது வந்து சப் டாபிக் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில அரசு நிர்வாகம்னா என்ன, ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து நமக்கு சமூக நலன், மத்திய அரசு நல திட்டங்கள் வரையும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டான கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு இதில் இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 9944930889 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணி அந்த சாம்பிள் காப்பீஸ் கேட்டு நீங்கள் வாங்கிட்டு அது வில்லிங்காக இருக்குது, உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னா நீங்கள் அந்த மெட்டீரியலில் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஒரு 20,000-30,000 அந்த மாதிரி கட்டி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ரொம்ப மினிமமான ப்ரைஸில் இந்த அமௌண்ட் இருக்க போகுது, இந்த மெட்டீரியல்ஸ் காஸ்ட் இருக்க போகுது. ஸோ அதனால் நிச்சயமாக எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அந்த மெட்டீரியல் இருக்க போகுது. ஸோ அதனால் மெட்டீரியலை வாங்கி இந்த கொடுத்துருக்கிற கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் பாஸ் பண்ணி ஒரு முனிசிபல் கமிஷனராகவோ அல்லது சப்ரிஜிஸ்டராகவோ உங்களை எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.